ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி. இப்போ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாஸ்க் அனௌன்ஸ்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மணிகண்ணன் எல்லாரும் கிளம்பி போற டைம்ல பார்த்தீங்கன்னா, மணிகண்ணன் வந்து ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன், மனசாச்சு படி எதனா ஒன்று நீங்க என்ன யார் எடுத்ததுன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல வந்து எல்லாரும் குறும்படம் போடுங்க, அசின் மட்டும் குறும்படம் போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. ஏன்னா அவர் பண்ண விஷயம் டெலிகாஸ்ட் ஆகணும், டிவியில தனியா பார்க்கலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு போல. அது பிக் பாஸ் செய்யல, ஓகேங்களா. அதை வந்து எல்லாரும் கேட்கும் போது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அமுதவாணன் கை தூக்கிறாரு, அதுக்கப்புறம் அமுதவாணன் திட்டுற மாதிரி இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உண்மையை சொல்லுங்க, மனசாட்சி படி சொல்லுங்க அப்படின்ன பிறகு அசீம் நான் தான் பண்ணேன்ற மாதிரி ஒரு ஆக்ஷனோட பண்ணாரு. அதை வந்து கம்மனு, சரி நீங்க தான் பண்ணீங்களான்ற மாதிரி ஷிவின் எல்லாரும் ஷாக் ஆயிட்டு, ஆயிஷா எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. அப்படியே போயிட்டவனே மணிகண்ணன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, இனிமேட்டு உன்னை நம்ப மாட்டேன்டா டே, நீ எல்லாம் ட்ரஸ்டே பண்ணக்கூடாதா, உன்னை வீ உள்ள படுக்க வச்சதுக்கு என்ன நல்லா வச்சு செஞ்சுட்டு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. கண்டிப்பா அதை அக்செப்ட் பண்ணிக்கலாங்க. அது உள்ள படுக்க வச்சாரு, அதுக்கு போய் எடுத்து வந்து ஒரு ஹெல்த் கன்சர்னுக்காக தான்டா நான் உள்ள படுக்க வச்சேன், ஸோ அந்த ஹெல்த்தை யூஸ் பண்ணி நீ விளையாடி இருக்க, இது உனக்கே மனசாச்சு, இதெல்லாம் வேண்டாமா, ஸோ கொஞ்சம் இது ஹெல்த்தை யூஸ் பண்ண மாதிரி ஒரு மனிதநேயத்தோட விளையாடி இருக்கலாமேன்றது தான் கான்செப்ட். அதை வந்து அசிம் சொல்றாரு, இல்லை நான் வெளியே படுத்திருந்தாலும் நான் எடுத்திருப்பேன், உள்ள படுத்தாலும் தான் எடுத்தேன் இல்லை, வெளியே படுத்திருந்தாலும் எடுத்துப்பேன் அப்படின்றத அதை நியாயப்படுத்துறாரு. எனிவே அது ஒரு கேம்ங்க, திருறது ஒரு கேமா இருக்கலாம், பட் எனக்கு என்ன பாயிண்ட்னு வச்சுங்களேன், போன வாரம்லாம் மனிதாபிமானம் இது அப்படின்ற ஹியூமனிட்டி இதெல்லாம் பேசுறேன். அசீமுக்கு வந்து ஒரு ஹெல்த் கன்சர்ன், ஒருத்தர் சிக்கா இருக்காங்கன்றதால உள்ள விட்டாங்க, சோ அதை யூஸ் பண்ணி எடுக்கும் போது அது தப்புது, அது தப்பு, அதான் மணிகண்ணன் சொல்றாரு. இதை நீ உள்ள விட்டதால தானே எடுத்தன்றதால அது கரெக்டா, தப்பே கிடையாது அவர் கேட்ட க்வெஸ்சன்ல. அது அசீம் வந்து உடனே அதை பேச ஆடு எப்படி பண்ணுவார்ல, சோ ஒரு விஷயம் அவர் தப்புன்னு பண்ணா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாரு, அவர் பண்றதெல்லாம் ரைட்டா இருக்கும், மத்தவங்க பண்றதெல்லாம் தப்பா தான் பாப்பாரு அவர் கண்ணோட்டத்துல. இதை மாற்றுக்கிறதே கிடையாது, என்னதான் அவர் மேல தப்பு இருந்தாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாரு. இது ஒண்ணு. உடனே மணிகண்ணன், நீ பர்சனலா எடுக்காத, இதெல்லாம் பண்ணாத அப்படிலாம்ன்ற மாதிரி பேசுறாரு. பட் மணிகண்ணன் பர்சனலா எடுக்கல, தெரியாம சொல்லிட்டேன், நீ சூப்பரா கேம் விளையாடணும் மச்சா அப்படின்னு சொல்லிட்டா மாதிரி ஒரே வார்த்தையை முடிச்சுட்டு கம்முனு போயிட்டாரு. இவங்க கிட்ட வாய கொடுத்தா நம்மள வேற லெவலுக்கு எடுத்துட்டு போயிடுவான், நமக்கு தேவையில்லைன்ற மாதிரி அசீம் அங்க வந்து முடிச்சுட்டு போயிட்டாரு. பட் சிவினும் விக்ரமனும் வந்து கேட்டாங்க, இது டோட்டலி அன்பேர் அசீம், நாங்க டீல் போட்டு வச்சிருந்தோம், நீங்க எடுத்ததே தப்புனாங்க. பட் அசீம் சொல்றாரு, எனக்கு டீலே தெரியாது அப்படின்னாங்க, இதுல முக்கிய குற்றமா அவனு வச்சிட்டாங்க. சோ இந்த மாதிரி நீங்க கேம் நின்று போனதுக்கு முக்கிய காரணம் அசீம் நீங்க தான், இந்த பூவெல்லாம் இங்க இருந்திருந்தானா சோ அவங்க கல் எடுத்துருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. பட் நீங்க பூவை எடுத்துட்டு போனால்தான் இன்னைக்கு கேம் இவ்வளவு கொலாப்ஸ் ஆச்சு, இதெல்லாம் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியே போனவனே ஆயிஷாவும், இது தப்பு அசீம், நீங்க எடுத்ததுலாம் தப்பு அப்படின்ற மாதிரி ஆயிஷாவும் சொல்றாங்க. இதனாலதான் கேம் பாதிச்சிச்சு, இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஆயிஷாவும் ஒரு பாயிண்ட்ல சொல்றாங்க. எல்லாம் என் மேலதான் பழி போடுவீங்கன்னு தெரியும், நான் அப்பெல்லாம் பண்ணல, சோ இன்ட்ரெஸ்ட் ஆகணும் தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் ஒருவேளை பூ எனக்கு எடுக்க தெரிஞ்சு, எனக்கு அந்த கல்லும் எடுக்க தெரிஞ்சிருக்கும், அந்த கல் எடுத்துதான் நான் நாமினேஷன் போயிருப்பேன் அப்படின்றது உண்மை. சோ கல் எடுக்க தெரிஞ்சுதான் நாமினேஷன் போயிருப்பாரு, சோ பூ எடுத்து ஏதோ பண்ணேன், சோ அந்த பூ எடுத்து பண்ணிட்டு, சோ ஒருவேளை அந்த பூ செல்லாததால தான் கேம் மூவ் ஆகலையோன்ற டவுட்ல தான் நான் வந்து அந்த பாத்ரூம்லயும் ஃப்ரிட்ஜ்லயும் வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அமுதவாணன் நான் எடுத்தேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அமுதவாணனுக்குலாம் தெரியாது, நான் சும்மா அங்க இருக்குதுன்னு சொன்னா அதுக்கப்புறம் தான் அமுதவாணன் பண்ணாரு அப்படின்றத கிளியர் பண்றாரு. பட் எந்த ஏதாவது இது எழுத்தை யூஸ் பண்ணாம இருந்தா தெரியுது கிளியராவே, என்னதான் அந்த கேம் இதெல்லாம் இருந்தாலுமே ஒரு ஹெல்த் யூஸ் பண்ணி தான் விளையாடுறதுன்றது நான் மாற்று கருதே கிடையாது. சோ இதை நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நிறைய பேர் கேம் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் சொல்லுங்க, அப்பயே மத்த பிளேயர்ஸுக்கு அது தப்பா தெரியுது, நீ உள்ள ஓடுதல் தான் எடுத்துன்றது போது கிளியரா தெரியலையா, சோ அது தப்பு தான். எனிவே கேமா இருந்தாலும் இது மனித அபிமானம் அடிப்படையில் தப்பு தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.